யூடியூப் நெஞ்சுகள் அனைவருக்கும் வணக்கம். டிஎன் ஜாப் அலர்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம எந்த வேலையை பற்றி பார்க்க போகிறோம்னா, நெய்வேலியில் இருக்கிற என்எல்சி இந்தியா லிமிடெட், அதிலிருந்து நிறைய போஸ்ட்டுக்கு வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது என்ன மாதிரி போஸ்ட்னா, நர்சஸ் அண்ட் பேராமெடிக்ஸ், மேல் நர்ஸ் அசிஸ்டண்ட்டு, ஃபீமேல் நர்ஸ் அசிஸ்டண்ட் அப்படி நிறைய கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு முழுமையாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. நெய்வேலி என்எல்சி இந்தியா லிமிடெட் அதோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இதில் என்னென்ன வேலை வாய்ப்புலாம் அறிவிச்சிருக்காங்கன்னு முழுமையாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதாவது என்னென்னா, இது வந்து கான்ட்ராக்ட் ஜாப் தான், 2 இயர்ஸ் கான்ட்ராக்ட் ஜாப்பு. இது கண்டிப்பாக அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இது கண்டிப்பாக பர்மனெண்ட் ஜாப்பாக மாற்றுவாங்க. இது ஒரு அர்ஜென்சி வேகன்சிலாம் அறிவிச்சிருக்காங்க. இந்த COVID-19 பேண்டமிக்கு இதனால் உங்களுக்கு இந்த அர்ஜென்சி வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. எல்லாமே மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ஜாப் தான். ஸோ கண்டிப்பாக இதுக்கு பர்மனெண்ட் ஜாப்பாக இதை மாற்றுவாங்க. இப்போதைக்கு 2 இயர்ஸ் வந்து கான்ட்ராக்டில் விட்டுருக்காங்க. ஸோ இப்போ கான்ட்ராக்டில் தான் எடுக்காங்க. டெஸ்ட்டு வச்சு தான், ரிட்டன் டெஸ்ட் வச்சு தான் எடுக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க, நோட்டிஃபிகேஷன்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட் வந்து 26-27 இருக்கும். 26-5-2021, 27-5-2021 இருக்கும். பட் இப்போ வந்து லாக்டவுன் டைம் அப்படிங்கிறதுனால லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் பண்ணால் உங்களுக்கு இந்த டேட்டு சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதுக்கும் என்எல்சி இதோட வெப்சைட்டை செக் பண்ணிகிட்டே இருக்கிறது நல்லது. இது ரொம்ப அர்ஜென்சியான டைம் இருக்கிறதுனால ரொம்ப அர்ஜென்ட் போஸ்ட்டாக இதை அறிவிச்சிருக்காங்க. 1 வீக் தான் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு குவாலிஃபிகேஷன் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக அந்த ஜாப் கிடைக்கலாம். என்னென்ன போஸ்ட்னால், நர்ஸ் கொடுத்துருக்காங்க. நர்ஸ் ஒரு 20 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அது எந்தெந்த கேஸ்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ எவ்வளோ கேட்டகரி எத்தனை பேர்னு கொடுத்துருக்காங்க. டயாலிசிஸ் டெக்னீஷியன் கொடுத்துருக்காங்க, டயாலிசிஸ் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். ஃபிசியோதெரபிஸ்ட்டு 2 பேர் கேட்டிருக்காங்க. மேல் நர்சிங் அசிஸ்டண்ட் ஒரு 10 பேர் கேட்டிருக்காங்க. ஃபீமேல் நர்சிங் அசிஸ்டண்ட் ஒரு 4 பேர் கேட்டிருக்காங்க. எமர்ஜென்சி கேர் டெக்னீஷியன் ஒரு 5 பேர் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கான குவாலிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. அவங்க அந்த டீட்டெயில் நாங்கள் செக் பண்ணிக்கோங்க. என்னென்ன இதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் அதெல்லாம் டீட்டெயிலெலாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அதை செக் பண்ணிக்கோங்க. மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வில் பி ஆர்டர் மெரிட் பேஸ்டு. மெரிட் பேஸில் தான் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. அது நல்ல குட் மார்க் எடுத்தால் தான் நீங்கள் செலக்ட் ஆக முடியும். அதனால் எக்ஸாம் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆயிருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஆல் தி கேஸ் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 58 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி உள்ளவரங்க யாருனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் கேட்டகரி ஆஃப் டிசபிலிட்டி அப்படி கொடுத்துருக்காங்க. அந்த ஜாபுக்கு குவாலிஃபிகேஷன் டிசபிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதையும் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரிசர்வேஷன், அவங்க என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன மாதிரி ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ அப்புறம் வந்து எக்ஸர்வீஸ்மேன், அவங்களுக்குலாம் என்னென்ன கேட்டகரியில் என்னென்ன ரிசர்வேஷன் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் காம்பன்சேஷன் பேக்கேஜ் அண்டு அதர் பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க, அது பார்த்துக்கோங்க. அது 12 டேஸ் லீவ், ஆனுவல் லீவ் கொடுத்துருக்காங்க. ப்ராவிடென்ட் ஃபண்டு பிடிக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் தான், செலெக்ஷன் வில் பி பேஸ்ட் ஆன் ரைட் ஹேண்ட் டெஸ்ட்டு. டெஸ்ட்டு வச்சு தான் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. 100 மார்க்ஸும் இருக்கும். அந்த மார்க் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேக்ஸிமம் மார்க் 50 கொடுத்துருக்காங்க. அதாவது ரிட்டன் டெஸ்ட்டில் 50 மார்க்ஸும் எடுக்கணும், ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டில் 40, வெயிட்டேஜ் அகாடமிக் 10%, மொத்தமாக 100% எடுக்கணும். மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து 50% URIEWS, 40% SCST எடுக்கணும். குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க, அதுவும் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் மினிமம் குவாலிஃபிகேஷன் ரிட்டன் டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. எல்லா ஒவ்வொரு போஸ்ட்டும் ஒவ்வொரு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இந்தந்த பெர்சன்டேஜ் எடுத்தால் தான் நீங்கள் வந்து குவாலிஃபை ஆக முடியும். அதை கிளியராக பார்த்துக்கோங்க. ஜென்ரல் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஓன்லி இந்தியன் நேஷனல்ஸ் ஆர் எலிஜிபிள் ஆர் டு அப்ளை. இந்தியன் சிட்டிசன்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், வேறு யாரும் அப்ளை பண்ண முடியாது. மேக்ஸிமம் டெஸ்ட்டு வந்து என்எல்சியோட அங்கே தான் இருக்கும். என்எல்சி நெய்வேலியில் இருக்குது. ஸோ நெய்வேலியில் தான் உங்களுக்கு டெஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும். வேறு எங்கேயும் அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ அங்கே போகிற மாதிரி தான் இருக்கும். அந்த லாக்டவுன் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு டைம் சேஞ்ச் ஆகும். அது வெப்சைட் நீங்கள் செக் பண்ணலாம். வெப்சைட் வந்து இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், www.nlcindia.in இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த வெப்சைட்டை நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்ளை பண்ணி இந்த வெப்சைட் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பிளேஸில் என்ன டேட்டில் உங்களுக்கு எக்ஸாம் டைம்னு சொல்லுவாங்க. நீங்கள் குவாலிஃபை எக்ஸாமில் குவாலிஃபை ஆயிடுச்சிங்கன்னா
சர்டிஃபிகேட் நீங்கள் என்னெல்லாம் கொண்டு வரணும், ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் கொண்டு வரணும், ப்ரூஃப் ஆஃப் டேட்டா ஆஃப் பர்த் கொண்டு வரணும், அதாவது எஸ்எஸ்எல்சி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி மார்க்ஷீட் கொண்டு வரணும், ஆதார் கார்டு கொண்டு வரணும், ப்ரூஃப் ஆஃப் ப்ரொசஸிங் நோட்டிஃபிகேஷன் குவாலிஃபிகேஷன் கொண்டு வரணும், ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் அந்த கன்சர்ன் அத்தாரிட்டி சர்டிஃபிகேட் ஆஃப் இந்தியா கொண்டு வரணும், தென் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு கேட்பாங்க, டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் கேட்பாங்க, ப்ரூஃப் ஆஃப் எக்ஸ்சர்வீஸ்மேன் இருந்தால் ப்ரூஃப் ஆஃப் எக்ஸ்சர்வீஸ்மேன் அந்த சர்டிஃபிகேட் கேட்பாங்க. டேட் வென்யூ மோடல் உடன் வில் பி கம்யூனிகேட் டு த என்எல்சி வெப்சைட்டில் தான் போடுவாங்க. அந்த டேட்டு எங்கே டெஸ்ட்டு எல்லாமே அந்த இந்த வெப்சைட்டில் தான் இருக்கும், அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓப்பன் டேட் அதாவது 12/5/2021 ஓப்பன் அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகிருக்கும். க்ளோசிங் டேட் வந்து 22/5/2021 அந்த டேட்டில் நீங்கள் க்ளோஸ் ஆகிரும். கரெக்டாக ஒரு 10 days தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா அது ரொம்ப மோஸ்ட் அர்ஜென்ட்டாக எடுக்காங்க அந்த ஜாப்பு. ஸோ குவாலிஃபை உள்ள பர்சன்ஸ் வந்து அப்ளை பண்ணி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பயன்படாவிட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது பயன்படலாம், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணி ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நல்லதொரு வேலைவாய்ப்பை கொண்டு வரேன். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.